ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபீனிக்ஸ் பேர்ட் சேனல் நம்ம ஃபீனிக்ஸ் பேர்ட் சேனல்ல இன்னைக்கு நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஜாகரபி தான் பார்க்க போறோம் இதுல ஃபர்ஸ்ட் லெசன் தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஹிஸ்ட்ரிக்கான வீடியோஸ் அண்ட் தென் பயோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோஸும் நாங்கள் போட்டிருக்கோம் நீங்கள் பயாலஜி ஸ்டூடண்ட்ஸ் இல்லைன்னு எனக்கு தெரியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ளஸ் இந்த வீடியோவில் நம்ம ரிடியூஸ் சிலபஸும் பார்க்க போகிறோம் ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன ரிடியூஸ் சிலபஸுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம சிலபஸில் என்னென்ன இருக்குன்னா ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பாயிண்ட் ஃபோர் அண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இதுதான் நம்பர் சிலபஸ்ல இருக்கிற போர்ஷன்ஸ் மீது எல்லாமே ஜாகிரபி இஸ்ரீ ஸ்டூட் பொறுத்த வரைக்கும் வேற யாருமே நம்மளுக்கு போடலை வீடியோஸ் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல் தான் உங்களுக்காகவே ஸ்பெஷலாக நாங்கள் போட்டுருக்கோம் ஸோ நம்ம சேனலை நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தென் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நாங்கள் ஏற்கனவே ஒன் மார்க்ஸ் ஜாகிரபிக்கான ஃபுல் ஒன் மார்க்ஸும் நம்ம போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது சரி வாங்கப்பா ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டூ மார்க்கை பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா லிஸ்ட் த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயிங் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன் பேஜ் நம்பர் டூவில் இருக்குது வாங்க போகலாம் ஓகே இதில் பாருங்கள் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயிங் த இன்ஃப்ளூசிங் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன் அதில் சப்ரேட்டிங்ஸாக பிளாக் கலரில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபைவ் பாயிண்ட்ஸ் இருக்கு ஒன்றுமே இல்லை ரிலீஃப் அக்சசிபிலிட்டி அட் அடிக்குவேட் ஆஃப் வாட்டர் சப்ளை சாயில் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் இந்த ஃபேக்டர்ஸ் தான் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஓகேவா உங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஓகே செகண்ட் கொஸ்டின் பாருங்க கேல்குலேட் த டபுளிங் டைம் ஆஃப் த வேர்ல்ட் பாப்புலேஷன் இஃப் த க்ரோத் ரேட் இஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்டேஜ் டபுளிங் பீரியட்னா ஒரு வருஷம் இப்போ வந்து நீங்கள்

செவன்டி ஓகே செவன்டி டிவைடட் பை க்ரோத் ஒன் பாயிண்ட் ஜீரோ நைன் ஓகே ஜீரோ நைன் பர்சன்டேஜ் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் டூ டூ இயர்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 13th one, mentioned four reason for ஃபோர் ரீசன் ஃபார் லோ டென்சிட்டி ஆஃப் 5. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மக்கள் வந்து கம்மியாக வசிப்பாங்க அதுதான் லோ டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா ஓகே அது லோ டென்சிட்டி அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் மக்கள் குறைவாக வாழ்த்துக்கான காரணம் என்ன அந்த நான்கு காரணம் ஃபோர் ஃபேக்டர்ஸ் தான் இது செகண்ட் ரோமனில் தேர்ட்டீன்த் ஒன்க்கான ஆன்சர் பேஜ் நம்பர் ஃபைவ்ல இருக்கு ஏபிசிஎன்டி ஓகே நெக்ஸ்ட் நம்பர் தேர்ட் ஒன் ஐ மீன்

நம்மளுடைய செக்ஸ் ரேஷியோ டூ தௌசண்ட் லெவனில் ஒன் தேர்ட்டி த்ரீ ஃபார் எவ்ரி ஆயிரம் ஆண்களுக்கு முப்பத்தி மூணு பெண்கள் இருக்காங்க மற்ற மாநிலங்கள் கேரளா பாண்டிச்சேரி தமிழ்நாடு இந்த மூணு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய சதவீதம் இதுதான் ஆன்சர் பேஜ் நம்பர் இதுல இருந்து இது வரைக்கும் ஓகேவா செகண்ட் ரோமன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ரோமன்க்கு போலாம் தேர்ட் ரோமனில் டு ஒன் நிறைய பேருக்கு இது செம்ம தான்ப்பா நீங்கள் பயப்படாதீங்க ரொம்ப ரொம்ப ஈஸி கன்ஃபியூஸாக ஆகாதீங்க எப்படின்னு நான் சொல்கிறேன் டிபெண்டன்சி ரேஷியோ டிபெண்டன்சின்னா ஒருத்தரை சார்ந்து இருக்கிறது நம்ம இந்தியாவில் எவ்வளவு மக்கள் யாரை இருக்காங்க ஐ மீன் குழந்தைங்கன்னா பெற்றோர்களை அப்போ பெரியவங்க யாரை சார்ந்திருப்பாங்க அவங்க பசங்களை இதுதான் சார்ந்திருத்தல் இப்போ டு ஃபோர் இதுவும் ஒருத்தரை டிபெண்ட்ஸ டிபெண்ட் இயர்ஸ் வயசானவங்க அவங்களுடைய பசங்களை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க இவங்க தான் ஏஜ்ல இருக்கவங்க யாரையுமே டிபெண்ட் பண்ணாம அவங்க செல்ஃபா ஏர்ன் பண்ணுவாங்க சரி இதுக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி இதை கேல்குலேட் பண்றதுன்னு நான் சொல்றேன் ரொம்ப ஈஸி தான்

Uh, 65 ஃபைவ் இவ்வளவு அதே மாதிரி ஃபிஃப்டின் டூ சிக்ஸ்டி ஃபோர் இவ்வளோ பெர்சன்டேஜ் இன் டூ ஹண்ட்ரட் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் ஓகேவா நம்மளுடைய இந்தியாவுடைய டிபெண்டன்சி ரேஷியோ வந்து ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் ஓகேவா நீங்கள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறீங்கன்னா எடுத்துக்கோங்க நான் உங்களுக்கு இன்னொரு தடவை காட்டுறேன் ஓகேவா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்களா இப்போ நான் நெக்ஸ்ட் ஒன்கு போகலாம் ஓகே ஈஸி நெக்ஸ்ட் செவன்டீன்த் ஒன் பாருங்கப்பா மென்ஷன் எனி த்ரீ டைமென்ஷன் சாரி எனி த்ரீ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த எக்ஸ்பென்சிவ் பாப்புலேஷன் பிரமிட் அண்ட் ஸ்டேஷ்னரி பாப்புலேஷன் பிரமிட் பேஜ் நம்பர் டென் அண்ட் டுவெல்ல இருக்கு இந்த லெசன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் டைம் கிடைச்சா ஃபுல் லெசனையும் படிக்க ட்ரை பண்ணுங்க ஓகே எக்ஸ்பென்சிவ் ஏஜ் டிஃப்ரெண்ட்ஸ் தான் கேட்குறாங்க ஒன்றுமே இல்லை ஒரு டேபிள் போட்டு ரெண்டு சைட் கிராஸ் பண்ணி ஒன் சைட் எக்ஸ்பென்சிவ் எழுதிக்கோங்க அனதர் சைட் ஸ்டேஷ்னரி அவ்வளோதான் இந்த பேராகிராஃபை எழுதிக்கோங்க எக்ஸ்பென்சிவ் ஏஜில் அண்ட் தென் ஸ்டேஷ்னரியில் ஈஸி பேஜ் நம்பர் டுவலில் இருக்குது பாருங்க ஸ்டேஷ்னரி செக்ஸ் ப்ரமிட்ஸ் ஆர் தோஸ் தட் ஷோஸ் ஹாஸ் ஷோ சம் வாட் ஈக்குவல் ஓகேவா அங்கேருந்து ஆரம்பிச்சு ஆஸ்திரேலியா ஹசியா ஸ்டேஷ்னரி ஏஜ் செக்ஸ் பர்மிட் அவ்வளோதான் third row मेंडल 17th one completed and then 18th one name six Indian states which account for about 70% of illiterates in India அதுக்கான answer page number 10 लருக்கு illiterates ना उन्नु मेल படிக்க எழுத தெரியாதவங்களாதான் நாம் illiterates அப்படினே சொல்வோம் சரியா அந்த மாதிரி மக்கள் நம்ம இந்தியாவில் எழுபது சதவீதம் இருக்காங்க அவங்க குறிப்பாக எந்தெந்த மாநிலங்களில் இருக்காங்க அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வி பக்கம் பத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கிரீன் கலர் பாக்ஸில் செகண்ட் பேராகிராஃப் சிக்ஸ் இந்தியன் ஸ்டேட்ஸ் அதுல இருந்து ஆரம்பிச்சு சட்டீஸ்கர் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகுது ஓகேவா அண்ட் தென் நம்ம நெக்ஸ்ட்டுக்கு வந்தாச்சு டிஃப்ரென்ஷியேட் புஷ் அண்ட் புல் ஃபேக்டர் அது நம்ம போர்ஷனில் இல்லை ரிடியூஸ்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் டிஃபைன் த சைக்கோ ஃபிசியோலாஜிக்கல் சாரி ஃபிசியோலாஜிக்கல் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் பேஜ் நம்பர் த்ரீயில் இருக்குது ஃபிசியோலாஜி ஓகேவா ஓகே இந்த டாப்பிக்கே போட்டிருக்கோம் பாருங்கள் ஃபிசியோலாஜிக்கல் ஆர் நியூட்ரிஷனல் இதில் வந்து ஆஃப் லேண்ட் த வேர்ல்ட் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகுது ஓகே

அண்ட்ண்ட் ஹ் ஹவு இட் குட் பி த டிமாண்ட் ஃபார் ஃப்ரெஷ் வாட்டர் நீங்க இந்த டேபிள் பார்த்து ஆன்சர் பண்ணலாம் ஓகேவா இது இருக்கு பாயிண்ட் செவன் பில்லியன் இருக்கும் நம்மளுடைய பாப்புலேஷன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அதுவே டூ தௌசண்ட் ஹண்ட்ரட்ல லெவல் பாயிண்ட் டூ பில்லியன் ஓகே ஒன்றுத்துக்கு நம்ம ஆன்சர் சொல்லியாச்சு அதுலேயே ரெண்டாவது ஒரு கேள்வி இருக்குது அதில் டிமேண்ட் ஃபார் ஃப்ரெஷ் வாட்டர் எப்படி இருக்கோ நம்ம எப்படி அதை சமாளிப்போம் அது கேள்விக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் ஃபிஃப்டீன்ல இருக்கு டிக்ரீஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கு இல்லையா இதுலருந்து அன் ரிலேட்டிங் நேச்சர் ஆஃப் ஓவர் பாப்புலேஷன்லேருந்து

டாப் த்ரீ கண்ட்ரிஸ் என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம் ஓகே அது கீழவே கொடுத்துருக்காங்க பாருங்க டாப் ஃபிஃப்டீன்ல வந்து டாப் த்ரீயா இருக்கிறது சைனா இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ ஓகேவா அதுவே டூ தௌசண்ட் ஃபிஃப்டியில் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்கிற இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கும் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்த சைனா செகண்ட் பிளேஸ்க்கு தேர்ட் பிளேஸ்க்கு வந்து நைஜீரியா வந்துடுது சரிப்பா அண்ட் தென் நெக்ஸ்ட் கேள்வி அதிலே கேட்டிருக்காங்க இல்லையா விச் விச் கண்ட்ரி ரீப்ளேஸ் த யூஎஸ்ஏ ஹஸ் தேர்ட் இப்போ லார்ஜஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி எது நைஜீரியா தான் ரீப்ளேஸ் பண்ணுது அந்த டேபிள்லேயே நம்ம பார்த்துட்டோம் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க ஹவு மெனி பீப்புள் ஆர் ஆடட் டு த டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் த வேர்ல்ட் எவ்ரி இயர் வாட் குட் பி வாட் தேர்டி செவன்டேஜ் ஆஃப்லேஷன் கேட்டுக்கிறாங்க டூ கண்ட்ரீஸ்னாலே நம்மளுக்கு தெரியும் இந்தியா அண்ட் சைட்னா சரி நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் பிறக்கிறாங்க நம்ம பாப்புலேஷன்ல ஆட் ஆகிறாங்க அதுக்கான ஆன்சர் வந்து இருக்கு பேஜ் நம்பர் இருக்கு எங்க பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் பாப்புலேஷன் எவ்ரி இயர் இதுதான் டுவெண்ட்டி ஒன்ல டுவெண்ட்டி ஒன் முடிச்சாச்சு இப்போ டுவெண்ட்டி டூக்கு வாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மூணு கேள்வியும் நல்லா பார்த்துக்கோங்க மூணுமே ஒரே பேஜில் தான் இருக்கு பேஜ் நம்பர் ஃபோர்டீன்ல ஓகே ஃபோர்டீன் எடுத்துக்கோங்க ஓகே நீங்க சீக்கிரமா எடுத்துப்பீங்க நான் தான் லேட்டா எடுக்கிறேன் நினைக்கிறேன் டியூப்ளிகேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ் இந்த பேரா இந்த பேரா ஹேபிட் லாஸ் இந்த பேரா அண்ட் தென் ஆம்ப்ளிஃபைட் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் க்ளோபல் வார்மிங் இந்த பேராகிராஃபுல்லாம் ஓகேவா நம்ம இதெல்லாம் படித்தா மட்டும் பத்தாதுப்பா நம்ம இதை இதை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த பாப்புலேஷன் அண்ட் தென் க்ளோபல் வார்மிங் எல்லாம் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு நம்மளால முடிஞ்ச ஸ்டெப்ஸையும் எடுக்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரி லெசன்ஸ் நம்மளை படிக்கிறதுக்கு வந்திருக்கு ஸோ நம்ம படித்தா மட்டும் பற்றாது அதுக்காக நம்ம சில முயற்சிகள் எடுக்கணும் க்ளோபல் வார்மிங் வார்மிங் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நிறைய ட்ரீஸ் எல்லாம் நம்ம முடித்தளவுக்கு பிளான் பண்ணலாம் ஓகேவா சரி இப்போ இருபத்தி மூணுக்கு வாங்க இருபத்தி மூணுல ஃபர்ஸ்ட் பார்ட் ஏக்க நான் இதுலயே ஆன்சர் சொல்லிடுறேன் நீங்க எங்கேயுமே போத்தேவெல்லாம் வாட் டாஸ் வாட் டஸ் த ஒயிட் பாட்டம் இந்த பாட்டம் இருக்கு இல்லையா இது வந்து எதப்பா சொல்லுது நம்மளுக்கே தெரியும் தான் சொல்லுது சரி வாட் டைப் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்பென்சிவ் ஏஜ் ஓகேவா நீங்க பங்களாதேஷ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் ஏஜ்ல இருக்கு இது வந்து டிபெண்டன்சி ரேஷியோ ஆஃப் பங்களாதேஷ் வந்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் பா நெகட்டிவ்ல இருக்கு ஓகேவா இது வந்து நெகட்டிவ்ல இருக்கு அப்போ அந்த ஊர்ல சார்ந்து இருக்கவங்க அதிகமா இருக்காங்க ஓகேவா அவ்வளவுதான் இந்த வீடியோ அவ்வளோதான்ப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறாங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணதும் கொஞ்சம் பேர் தான் அந்த கொஞ்சம் பேருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் பண்ணாதவங்க தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம நாளைக்கு சந்திக்கலாம் பாய்